சைரம் சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். ஒரு மனுஷனுக்கு கெட்ட சக்திகள் இருக்கவே கூடாதுன்றது தான் அவருடைய தீவிரமான எண்ணம். சச்சரிதமில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அகங்காரம் மிக்கவனுக்கு குருவோட போதனைகள் என்றைக்குமே வீண் தான் அப்படின்னு. அகங்காரத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா சாயப்பா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ம காது கேட்காது. நம்முடைய வாழ்க்கையில் அகங்காரத்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? சக மனுஷங்க கிட்ட தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம அகங்காரத்தை ஆரம்பிக்கிறோம். மற்றவனுக்கு தெரியவே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு பர்சன், மற்றவங்களை பாராட்டுறதுக்கு கூட நம்ம மனசு இடம் கொடுக்கறது இல்லை. மற்றவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கும் நம்ம மனசு இடம் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் அன்பு நிறைஞ்சவனாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம்ம கூட இருப்பாங்க. கடவுள் ரொம்ப தங்கமானவர், சொக்க தங்கம். அந்த கடவுளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, எந்தெந்த மனுஷங்களுடைய எண்ணங்களில் நான் அப்படின்ற ஒரு தலைகணம் இல்லையோ அங்கே தான் கடவுள் இருப்பார். கடவுள் இருக்கிற இடத்துல எல்லா வெற்றியும் எல்லா நல்லதும் எல்லா சுபிக்ஷமும் இருக்கும். இன்றைக்கி மனுஷங்க தெய்வ வழிபாடை நல்லபடியாக ஆராதிக்கிறாங்க. கடவுள் இருக்காருன்னு கையேந்தி கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ஆனால் பாவம் செய்யும்போது கடவுள் இல்லைன்னு நினச்சி மறந்து பாவத்தை செய்கிறோம். அது மாதிரியான பாவங்கள் தான் இந்த அகங்காரம், ஆணவம், இது மாதிரியான எக்ஸ்ட்ரா 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 ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் தலைகணத்தையும் நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆடியோஸை கேட்கக்கூடிய பேரில் 60% மேரேஜ் ஆனவங்க. ஒன்று, ஹஸ்பண்ட் உருன்ருப்பார், இல்லை ஒய்ஃப் உருன்ருப்பாங்க, இல்லை மாமியார் உருன்ருப்பாங்க, இல்லை மருமக உருன்ருப்பாங்க. இதில் ஒரு என்ன ஒரு பிக்கெஸ்ட் காமெடினா, எல்லாருமே சாயப்பாவோட டிவோட்டி. ப்ரே பண்ணுறதுல கூட இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு என்ன தெரியும் ப்ரே பண்ணுறதை பற்றி? மருமக வந்து மாமியார்கிட்ட சொல்கிறதா இருக்கலாம், இல்லை மாமியார் மருமகக்கிட்ட சொல்கிறதா இருக்கலாம், இல்லை புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறதா இருக்கலாம், இல்லை பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு என்னங்க தெரியும்? நாங்களாம் எப்படி சாமியை கும்பிடுவோம் தெரியுமா? நாங்களாம் எப்படிலாம் படைச்சி கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் தெரியுமா? எங்கள் வீட்டில் பூஜை ரூம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அகங்காரம். ஒருத்தவனை மட்டப்படுத்தணுன்றதுக்காக நம்ம சீரும் சிறப்புமாக சில செயல்களை செஞ்சிட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி ஆண்டவன் நம்ம கூட நிற்பார்? பணிவு தான் முதல் வழி ஆன்மீகத்தில். வெற்றியின் உச்சம் பணிவு, அகங்காரம் இல்லை. இன்றைக்கி அகங்காரம் மிக்கவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்றது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தன்னை மீறின சக்தி யாருமே இல்லைன்னு மனுஷன் கடவுளுக்கு நிகராக சவால் விடக்கூடிய மனுஷங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உடம்பில் ரத்தம் சுண்டும், வயசு அதிகமாக போகும். அகங்காரமாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடைசியில் யாராவது ஒரு மனுஷங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதனால்
இன்னைக்கு இருக்கிற பூமி நாளைக்கு இல்லை, நேத்து இருந்த ஒரு உலகம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை. எல்லா பக்கமும் மாற்றங்கள் வருது, உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றங்கள் வரும். இன்னைக்கு நம்ம சீரும் சிறப்புமாக இருக்கோம்னா, நாளைக்கும் நம்ம இருக்கணும்னா, முதல் விஷயத்தை தூக்கி எறியுங்க. இந்த அகங்காரம், ஆணவம், இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சொல்லக்கூடிய பொறாமை, அது இது அடுத்தவனுக்கு ஏதாவது மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையும் விடுங்க. ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க. மனசு எப்படி இருக்கணும்னா, இந்த குற்றாலத்தில் தண்ணி வரும்போது ஒரு வெள்ளையாக வரும் பாருங்க, நல்ல பியூரிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸாக பார்க்கும்போது அப்படியே ஒரு சின்ன வெள்ளைக்கோடு மாதிரி இருக்கும், பார்த்தா தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ வெண்மையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசு பாராட்ட கற்றுக்கணும், பாராட்டணும். 8 மணி நேரம் 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க, முடிச்சுட்டு என்னத்தை கிழிச்சேன்னு சொல்லுவான், அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். இப்படிப்பட்டவங்க கிட்ட ஆண்டவன் எப்படி துணை நிற்பான்? ஆண்டவன் நிற்க மாட்டான், பிசாசு தான் நிற்கும். பிசாசு உங்களை ஆளுமை செஞ்சால் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதை தான் நம்ம இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறோம். உங்கள் நாக்கில் இருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அப்போ கண்டுபிடிச்சிடலாம் உங்களை யார் ஆளுமை செய்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தமாக இருந்துச்சுன்னா கடவுள் உங்கள் மனசில் குடியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுக்கு அதிகாரமும் திமிரும் இருந்துச்சுன்னா பிசாசு தான் முதல் பங்கு வகிக்குது, கடவுள்ன்றது பின்னாடி இருக்குது. உங்கள் உடம்பை சுத்தியும் உங்கள் மனசை சுத்தியிலும் நல்ல எண்ணங்களை பரவ விட்டிங்கன்னா தான் கடவுள் வந்து குடி அமருவார். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம ரிப்பீட் பண்ணுறக்கூடியதுதான், டாய்லெட்டில் உட்காந்து வடை பாயசம் சாப்பிட முடியுமா, இல்லை டைனிங் டேபிளில் வந்து டாய்லெட் போக முடியுமா? இந்த புடி இடத்த புரிஞ்சுக்கோங்க. அப்போது எந்த இடத்துல எது இருக்குதோ அந்த இடத்துல அந்த சக்தி தான் உட்காரும். நாக்கில் இருந்து என்ன புறப்படுதோ அதுதான் உங்கள் மனசில் யார் குடியிருக்கான்றத கண்டுபிடிச்சிடலாம். கெட்டதே செஞ்சாதாங்க எனக்கு என் நாக்கில் இருந்தது சில விஷயங்கள் கோவப்படுறேன் அப்படின்னாலும், கெட்டது செய்கிறது இன்னொருத்தன், ஆனால் உங்கள் நாக்கில் இருந்து என்ன புறப்படணும்? ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று கடந்து போ, இல்லைன்னா கண்டுக்காமல் போ. ஒரு இடத்துல உங்களை வந்து ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஆளை சொல்லி திட்டி தண்டிக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருந்துடலாமே, எதையுமே பேசாமல் இருந்துடலாமே. பேசாமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லையே. அப்போ நம்மளுடைய நாக்கு தான் மெயினான காரணம், நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆரம்பத்தில் எல்லாரையும் திட்டி 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 நிறைய வீட்டில் இன்றைக்கி வந்து லேடிஸுங்களுடைய இது டிப்ரெஷன் எதுக்காக ஆகுறாங்கன்னா, எங்கே தன்னுடைய இடம் பறிபோயிடுமோன்ற ஒரு பயத்தில் தான் அடுத்தவங்களை வந்து தன்னுடைய மாமியாராக இருக்கலாம், இல்லை மருமகளாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம், தன்னை தாண்டிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் தான் அவங்கள வந்து திட்டி 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 கடைசியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவங்க நாக்கில் இருந்து புறப்படுதோ அது எல்லாம் அவங்களுக்கே சாதகமாக போயிடுது. நீங்கள் திட்டுறதால இன்னொருத்தவங்க அவங்களோட கர்மாக்கள் போகுது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு கர்மாக்களுடைய கணக்கு ஏறிக்கிட்டு இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சாய்ப்பா அழகாக சூப்பராக செம்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனைகள் பயன்படாது. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோம், எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்குறோம் கடவுள் முன்னாடி பவ்யமாக பணிவாக, ஆனால் மனசு சுத்தம் இல்லையே. சுத்தப்படுத்த வேண்டிய இடத்த சுத்தப்படுத்திட்டேன்னா நம்ம கடவுள்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கடவுள்கிட்ட போயிட்டு அப்படியே எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கூணி குறுக வேண்டாம்,
கடவுள்கிட்ட போயிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. எப்படி உங்கள் குழந்தைங்க கிட்டே உங்கள் அப்பா கிட்டேயோ ஜாலியாக மனசை விட்டு ஓப்பனாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்களோ அது மாதிரி பேசுங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. பூனை கும்பிட போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து ஒருத்தனை வந்து அலட்சியப்படுத்தினா நீங்கள் வேஸ்ட்டு, லைஃப் வேஸ்ட்டு, இவ்வளோ நாள் வாழ்ந்தது வேஸ்ட்டு. எனக்கு மட்டும் ஏங்க கஷ்டம் வருதுன்னா உங்கள் நாக்கில் இருந்து என்ன புறப்படுது? நாக்கு நீங்கள் இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு நான் கஷ்டப்படுறேன்னா இவங்க கிட்ட இருந்து என்ன வார்த்தைகள் வெளியில் வருதுன்றதை யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், அன்பே சாயில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நல்ல எண்ணங்களோடு வர ஆரம்பித்தாச்சு. நல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பத்தாது, இன்னும் பண்ணணும், அது வேறு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பெரியம்மா, உங்கள் சித்தி, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, பெரியப்பா, சித்தப்பா, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. கடனுக்கு மேலே கடன், வறுமை, பிரச்சனை, ஆரோக்கியம் இல்லை. இவங்களை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த விஷயம் பிரயோஜனமாக இருக்கணும். அவங்கள நல்ல டீப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க மற்றவங்களை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இவங்கள பற்றி, அவங்கள பற்றி எத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எத்தனை கெட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை பற்றி நான் இன்னொருத்தங்க கிட்ட வந்தாலும் செம்மையான மோசங்க, மோசத்துலேயும் மோசம், வடிகட்டின கஞ்ச பைய, 5 பைசாக்கு புண்ணியம் இல்லை, திறமையே இல்லை, சரியான மங்குனி, அப்படி இப்படின்னு நான் பேசுனேன் அப்படின்னா அது கெட்ட சக்தி. அதுக்கு பதிலாக சூப்பரான ஆளுங்க, தங்கமான மனுஷங்க, நல்ல மனுஷங்க, இது வந்து நல்ல சக்தி. இப்போ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் கணக்கு வச்சு பாருங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியை கையில் எடுங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை, அவங்க வந்து மற்றவங்கள பற்றி, ஏன்னா உங்களை பற்றி உங்கள் கிட்டே நல்லபடியாக தான் பேசுவாங்க, நீ சூப்பர்மா, அப்படிமா, இப்படிமா அப்படின்னு வாங்க. அடுத்தவங்களை பற்றி உங்கள் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுதான் அவங்க படுற கஷ்டத்துக்கு காரணம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு ஏற்றுங்க, பூஜை பண்ணுங்க, வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. கடவுள் என்றைக்குமே வெளியே வச்சு பார்க்கல. வெளியில் இருக்கிறதையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாணி பவுடரை போட்டு நல்லா மூழ்கி கோலமெல்லாம் போட்டு சாமியோட பாதத்தெல்லாம் வச்சு நான் சுத்தபத்தமாக இருக்கேன், இது 1 பைசாவுக்கு கூட புண்ணியம் கிடையாது. எங்கே புண்ணியம்? மனசில் கோயிலை கட்டி மனுஷங்களுக்கு மாலையை போட்டு அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்யணும், நல்ல எண்ணங்களை, அவங்கள பற்றி ஒரு தாட்டை மனசில் பரவுனா வெளியில் செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே கிடையாது. சாயப்பாவை நான் ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் 1 நாள் கூட இதை செய்யணும் அதை செய்யணும்னு நான் நினச்சது கிடையாது. ஸ்பெஷலாக சில பேர்லாம் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட் பூஜா டேஸ்லலாம் இந்த லேடிஸுங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த சமையல் பண்ணணும், இந்த சமையல் பண்ணணும். ஸோ என்னுடைய அம்மாவை நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூஜா டைம்லலாம் பயங்கர பிஸியஸ்டாக இருப்பாங்க. அந்த டென்ஷன், பரபரப்பு, ரொம்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வேலை செய்வாங்க. அது இடு, இதை இடு, கல் கண்டு கொண்டு வா, மஞ்சளை கொண்டு வா, எங்கே இருக்கு, அங்கே இருக்கு, டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனோட சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் எல்லா வீட்லையும், நம்ம வீட்டில் தான் இருக்குன்னு பார்த்தா எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்குது. ஒரு கெஸ்டோட வீட்டுக்கு போயிருந்தேன், நம்ம அம்மாவே எவ்வளவோ பரவாயில்லையாக இருக்குது. அந்த அம்மா பயங்கரமாக திட்டு திட்டுன்னு திட்டுது.
சொல்ல முடியாத வார்த்தைகளை போஜேரம்ல உட்காந்துட்டு திட்டுறாங்க. அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னாச்சு? ஜீரோ. வெளியில் நல்லா இருக்கு, உள்ள நல்லா இல்லை. உள்ள நல்லா இருந்து வெளியில் நல்லா இருந்தால் ஓகே, உள்ள நல்லா இருந்து வெளியில் நல்லா இல்லைனாலும் ஓகே, வெளியில் நல்லா இருந்து உள்ள நல்லா இல்லைன்னா ஜீரோ. இதுதான் கணக்கு. ஒன் பிளஸ் ஜீரோ ஒன்று, அதே ஜீரோ மைனஸ் ஒன்னை போட்டால் என்ன ஆகும்? இதான் கணக்கு. அப்போ உள்ளதான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டார்கெட், அப்புறம் தான் வெளியில். வெளியில் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, ஆனால் உள்ள என்ன இருக்குது அதுதான். சும்மாவா சொன்னார் பைபிளில் ஜீசஸ், தம்பி வெளியில் எந்த தீட்டும் பண்ணாது. ஒருத்தர் சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னா உன்னை நீ தீட்டாக மாட்டே. அதே மாதிரி ஒரு விடோ வந்தாங்க அப்படின்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்களே தீட்டுன்னு சொல்லிட்டு நீ உக்காந்தா அது தீட்டாக மாட்டே. சாதாரண ஒரு குட்டி பூனை கள்ளம் கவலம் இல்லாமல் ரோடை கிராஸ் பண்ணுது, அது போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஆள் வந்து ஓரமாக உட்காந்துடுறோம். பூனை அந்த மாதிரி உங்களை நினச்சா என்ன ஆவீங்க நீங்கள்? இதே தான். நீங்கள் மற்றவங்கள ஆயிரம் ஆயிரம் விதமாக நீங்கள் வந்து அவங்கள நிந்திக்கலாம், தண்டிக்கலாம், அவங்கள குறை சொல்லலாம், ஆனால் அவங்களும் உங்களை மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாகும். நம்ம மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்றவங்களாம் வீக் ஆகணும். நீங்கள் தான் எல்லாத்துலேயும் தெய்வீக பலத்துலேயும் நீங்கள் தான், குடும்ப நடத்துறதுலேயும் நீங்கள் தான், மெயின்டைன் பண்ணுறதுலேயும் நீங்கள் தான், மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையும் நீங்கள் தான், ஃபிட்னஸும் நீங்கள் தான், பியூட்டிஷியனும் நீங்கள் தான். உங்களுக்கு தான் டேஸ்ட் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லைன்னா அப்போ சத்தியமாக உங்களுக்கு தான் எது இல்லைன்னு அர்த்தமாகுது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை எத்தனை விஷயங்களை மருமகளை மாமியாருங்க பண்ணக்கூடிய சில டார்ச்சர்ஸ் வந்து நான் பார்க்க சொல்கிறேன். தன்னுடைய பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஹை கிளாஸாக இருக்கிற மாதிரியும், வரக்கூடிய மருமகள் எல்லாம் லோ கிளாஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு பிரம்மை. என் பொண்ணு மாதிரி வருமா, என் பொண்ணு மாதிரி இதை செய்யுமா, என் பொண்ணு மாதிரி சுத்தமாக இருக்குமா, என் பொண்ணு மாதிரி நல்லபடியாக பார்த்துக்குமா, இதெல்லாம் வேஸ்ட். ஆனால் அவங்கள விட மருமக எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. இது என்னென்னா பாராட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒருத்தனை தாழ்த்தணுன்னா ஒருத்தனை உயர்த்துறோம். உண்மையிலே வந்து ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா தம்பிங்கப்பா இந்த பிரச்சனைலாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணால் இன்னும் நீ சூப்பராக வாழல. தட்டி கொடுங்க, அரவணைச்சிடுங்க. உங்களுக்கு 40, 50, 60 வயசு, எத்தனை அனுபவங்கள் இருக்குது. அனுபவங்களுக்கு நீங்கள் எத்தனை பேரை வாழ்க்கையில் அவங்கள மாற்றணும், அதையே நம்ம நினைக்க மாட்டேன்றோம். அப்படி என்ன நம்ம சாதிச்சிட்டோம் கேட்குறேன். அப்படி நம்ம சாதிச்சுட்டு அந்த பிறவியே நமக்கு இருக்காது. கடவுள்கிட்ட தானே சரணாகதி அடைஞ்சிருக்கணும். சரி, மனுஷ பிறவி எடுத்தாச்சு, அப்போ இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்குமா? சுகர் நமக்கு ஏன் வந்தது? பிபி நமக்கு ஏன் வந்தது? அடிக்கடி ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது? சொல்கிறீங்களே நான் மெயின்டைன் பண்ணுறேன், என்ன மெயின்டைன் பண்ணீங்க? முதல்ல உங்களை நீங்களே மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு இன்சுலின் போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஒரு பிபி டேப்லெட் எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களை நீங்களே மெயின்டைன் பண்ணாதப்போ நான் எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன், பாருங்கள் எங்கே நிற்குதுன்னா அந்த அகங்காரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவங்கள வந்து கொண்டு போகுது அப்படின்னு. நம்ம நாமே வந்து ஒவே பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு நாமே அந்த அகங்காரம் இருக்குது. நமக்கு நாம் உட்காந்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை திருத்திக்கலாமா? உங்களுக்கு வயசில் கம்மியாக இருக்கிறவங்ககிட்டையும் அறிவுரை கேளுங்க, வயசில் பெரியவங்ககிட்டையும் அறிவுரை கேளுங்க, ஏழைக்கிட்டையும் அறிவுரை கேளுங்க, பணக்காரங்கிட்டையும் அறிவுரை கேளுங்க, எல்லாருக்கிட்டையும் அறிவுரை கேளுங்க. நல்லது தானே நடக்க போகுது. அதை விட்டுட்டு இவன் சின்ன பையன், இவங்ககிட்ட நான் என்ன கேட்கணும், இவன் வந்து ஏழை, இவன்கிட்ட என்ன கேட்கணும்? கடவுள் எல்லா பக்கமும் இருக்காருன்னு பகவத்கீதையில் சும்மாவா சொன்னாங்க? தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேனா மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்களா? கடவுள் தூணில் மட்டும்தான் இருப்பாரா, துரும்பில் மட்டும்தான் இருப்பாரா? கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு பூசாரியோடைய காலில் விழுந்து கும்பிட்றோம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட மாட்டேன்றோமே.
ஏன் அதே பூசாரி பின்னாடி போயிட்டு ஃபோனில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய பீடியை குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில் எவனே ஒருத்தனை திட்டிகிட்டு இருக்காரு. கோயிலில் இருக்கிற ஒருத்தர் பூஜை பண்ணுறவர், நான் எல்லாரையும் அது மாதிரி சொல்லலை, சொல்கிற வீட்டில் இருக்கிற தெய்வங்களான அம்மா அப்பா காலை விடாததுக்கு யோசிக்கிறோம், வெளியில் இருக்கிறவர் கோயிலில் இருக்கிறாருன்றதுக்காக அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ஆனால் அவர் வெளியில் போயிட்டு ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு கண்ணா பின்னாடி ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காரு, எப்படிங்க அது? சரி, பீடியை குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது அது உங்கள் விருப்பம். ஒரு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் அந்த மங்களகரமான தட்டெல்லாம் எடுத்து தானே பூஜை பண்ணணும், அந்த வாயில் தானே மந்திரத்தை சொல்லணும். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்முடைய அறிவு. இந்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த அறிவு யாருக்கு யூஸ் ஆகும்? உங்களுக்கே யூஸ் பண்ணாத அறிவை அடுத்தவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? அப்புறம் நம்ம என்ன சாதிச்சுட்டு இப்படி வந்து கடவுளுக்கே சவால் விடுறோம்? நீங்கள் மனுஷங்களுக்கு விடுற சவால், நேர்மையான மனுஷங்களுக்கு விடுற சவால், கடவுளுக்கு விடுற சவால், புரிஞ்சுக்கோங்க. நேர்மையான ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அவனை நிந்திக்கணும், தண்டிக்கணும், அவனை துன்பப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு சவால் விடுறீங்க. ஏன்னா உங்கள் கணக்குப்படியே வர பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழைனா எப்படி? கையில் காசு இல்லாதவங்கன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லி அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இல்லாதவனுக்கு உன்னால் இயன்றதை செஞ்சு அவனை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. இப்போ நேர்மையானவங்களுக்கு நீங்கள் எதிராக செயல்பட்டீங்கன்னா கடவுளுக்கு எதிராக செயல்படுறீங்க, ஆனால் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க. கான்ட்ரவர்சி ஆகுதா? அப்போ நீங்கள் பண்ணுற பூஜை வேஸ்ட்டு. முதல்ல அடிப்படை என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணும். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 3 மாதமாக ஒரு வீடு லாக்காகி கிடக்குது, டூருக்கு வெளியில் போயிட்டு வரீங்க, ஒரு ஊருக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, இந்த வீட்டுக்குள்ளே போனவனே எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கட்டுங்க, இல்லை எவ்வளோ பெரிய குடிசையாக கூட இருக்கட்டும், முன்ன பின்ன தான் குப்பை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் குப்பை குப்பை தான். போன உடனே உட்காந்து தூங்கிடுறீங்களா? நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு தட்டி விட்டு அதை பண்ணி இதை பண்ணி கிட்டத்தட்ட ஆஃப் டே செலவு பண்ணி சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் தானே நம்ம வீட்டில் அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்கும். ஆனால் மனசை மட்டும் 1000 அசுத்தத்தை வச்சு பூஜை ரூம் போனால் என்ன நடக்க போகுது? மனசில் 1000 அசுத்தத்தை வச்சு மெடிடேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே மாதிரி அசுத்தத்தை வச்சுக்கிட்டு சச்சரிதம் பிரணாயமம் ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு பதிலாக அதுக்கெல்லாம் அதிகமாகிடுங்க. இதோ ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணாங்க, ஏதோ 1-2 பிரச்சனைக்காக கணபதி ஹோமம் பண்ணியிருப்பாங்க போல். பண்ணி முடித்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை, எல்லாருமே பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போ வந்து இதில் வந்து ஒரு விஷயம் தெரியுது, கணபதி ஹோமம் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, முதல்ல நம்ம நல்ல மனசை ரெடி பண்ணிட்டு பண்ணுங்க. எங்கேயோ ஃபினான்ஸ்க்கு வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க போல். அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த ஆள் வந்து செத்து போயிட்டாருன்னா என் கண்ணனெல்லாம் தீந்துடும், இவங்க செத்து போயிட்டாருன்னா அவங்க பொண்டாட்டி வாங்காதா, இல்லை அவங்க குழந்தைங்க வாங்க மாட்டாங்களா? நான் இல்லை இல்லைங்க, அதெல்லாம் நான் மாற்றிக்கலாங்க, இந்த ஆள் செத்துட்டானா போதுங்க. இந்த மாதிரியான மனசில் இருக்கிறவங்க கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ எங்கே நம்ம சுத்தம் பண்ணணும்? அடி மனசை சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க. அசுத்தம் இருக்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, வெளியில் போயிட்டு வந்தால் உடனே என்ன பண்ணுறோம், சோப்பில் தண்ணியை போட்டு நல்லா கழுவு கழுவு கழுவுறோமா இல்லையா? ஸோ சாதாரண உடம்புக்கே சுத்தம் தேவைப்படுது. அப்போது அந்த மனசுன்றது உடம்பை விட பயங்கரமான பவர்ஃபுல்,
உடம்பு என்னத்தை தான் நீங்கள் வந்து பாடி பில்டர் ஆனாலும் மனசு இல்லை ஒன்றும் இல்லைன்னா அந்த பாடி பில்டர்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ உடம்பை விட தாண்டினது மனசு. கையில் இவ்வளோ தூரம் சோப்பு போட்டு கழுவுறமே சுத்தமாக இருக்கணும்னு, அப்போ மனசை எந்த அளவுக்கு சோப்பை போட்டு கழுவணும்? நம்ம ஆளுங்களுக்கு மனசையும் சோப்பை போட்டு கழுவும், அதுக்கும் சோப்பை வாங்கி கழுவிடுவாங்க. அதனால தான் கடவுள் மனசை எப்படி சுத்தம் பண்ணணுன்றது, நல்ல எண்ணங்களை வச்சு நீ கழுவுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அதுவும் ஒன்று, என் நல்ல எண்ணங்கள் அது எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் ஆஃபர் எதாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு தேவை என்னென்னா சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும், நம்ம எதுவும் செய்ய மாட்டோம், அது தானாக நடந்துடணும். அதுதான் எல்லாமே தானாக நடந்துடணும், நம்ம ட்ரை பண்ணவே மாட்டோம், எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய கெட்ட விஷயங்கள் என்ன கண்ணாபின்னு கிடக்குது. சீரியல் பாருங்க, எடுத்த உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போகிற ஓனு சவுண்டு என்னடா அது கரும், அன்றைக்கி டைமில் வந்து அந்த இது வேற தெரியல எனக்கு, மியூசிக் வேறு சரியாக புரியல, என்னடா ஓனு அழுகுறாங்கன்னு உள்ளே போனால் கிட்டத்தட்ட 6-ல் இருந்து 60 வயசு வரைக்கும் சவுண்டை நல்லா வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சாயந்தர நேரத்தில் ஓ ஒருத்தவங்க கூட வெளில வரலைங்க. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கும் சீரியல் வராதான், எப்படி முடிக்கிறான்னு தெரியலையா. சரி ஓகே, இந்த அம்மா 6 மணி முடிஞ்சிருச்சு, அடுத்ததாவது நம்மளை வந்து கவனிக்கும், ஏதாவது டீயை இது போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா 6:30 மணிக்கு மறுபடியும் சீரியல் ஓடுது. 8 மணிக்கு சன் நியூஸ் வர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது சீரியல். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன், என்ன தம்பி வந்தீங்களா வந்தீங்கப்பில் இருக்கு அப்படின்னாங்க. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஓ வந்தது கூட ஞாபகம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு மகாலட்சுமியை வான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு லைட்டையும் விளக்கையும் ஏற்றி வச்சா, வர மகாலட்சுமியை போன்னு சொல்லி உட்காந்து ஊன்னு உட்காந்து அழுதுகிட்டு அதில் உட்காந்துட்டு நம்மளும் வந்து அவனை வந்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு உட்காந்துட்டுருக்கிறது தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அகங்காரங்கள் வேண்டவே வேண்டாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 20 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லி என்னுடைய டார்கெட் திடீர்னு பார்த்திங்கன்னா 27:35 ஓடிட்டுருக்குது. ஸோ வந்து நல்ல ஆடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ தோரகமாயா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் ஆடியோ கொடுக்க போகிறேன், ஒரு நாளைக்கு 2 ஆடியோஸ் வரும், இந்த டைமிங் கம்ஃபர்டபுள் தெரியல எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பே சாயில் இருக்கலாம், கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஜெய் சைராம்.